பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் சைஸில் லாங் அனார்கலை குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரயான் அண்ட் காட்டன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த குர்த்திஸ் பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி நார்மல் சைஸாக இருக்கிறவங்களுக்கு எங்கே வேணால் கிடைக்குங்க, பட் ப்ளஸ் சைஸாக இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி வாங்கணும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ் சைஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரலாம் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற லாங் அனார்கலை குர்த்தி பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் குர்த்திங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இதில் 5XL வந்து சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5XL சைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்ல லென்த் இருக்குது. இது வந்து ஒரு கோல்டு பிரிண்டிங் குர்த்திங்க, மேலே கோல்டு பிரிண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, கோல்டு பிரிண்டட் அந்த மாதிரி குர்த்திஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாஷ் பண்ணுறப்போ ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க, ரிவர்ஸில் வாஷ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வாஷ் பண்ணுறப்ப நீங்கள் கேர் எடுத்து பண்ணிங்கன்னா நீங்கள் லாங் லைஃப் அந்த குர்த்தியை வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல் அண்ட் இதோட ஹேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிங்க் கலரில் ஒரு குட்டியை பார்டர் மாதிரி கொடுத்து இங்கே வந்து உங்களுக்கு பார்டர் மேலே வந்து இந்த பிரிண்டிங்கும் அதே மாதிரி இங்கே இங்கே அப்போ அங்கங்கே பிரிண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு குர்த்தி. நிறைய பேர் வந்து இந்த குர்த்தியை வாங்கி அவங்க ரிவ்யூஸ் போட்டிருந்த பார்த்துருக்கேன். ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த குர்த்தியோட கோட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வித் ப்ரைஸோடு இருக்கும். ஸோ இனிமேல் நம்ம குர்த்திஸ் வந்து என்னென்ன காட்டுறோமோ அதோட ப்ரைஸோடு மென்ஷன் பண்ண போகிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த குர்த்திஸ் வந்து கோட்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போது அடுத்த குர்த்தி பார்க்கலாமா? ஸோ அடுத்தமாக நான் பார்க்க போகிற குர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இருக்கக்கூடிய கோட் டைப் குர்த்தி தாங்க. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் ஃபுல்லாக லாங்காக உங்களுக்கு வந்து கவுன் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக அனார்கலி டைப்பில் இல்லை கவுன் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி தான். இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்கள் ரயான் மெட்டீரியல் வருது. நான் வந்து 5XL சைஸ் ஆர்டர் பண்ணிக்கேன், கரெக்டாக இருக்குது எனக்கு. நான் இது ரெண்டு முன்னாடி இந்த போட்டு வாஷ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதே மாதிரி பர்த்டேகளில் கூட இதுதான் போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் அந்த பர்த்டே ப்ளாக்லேயே கேட்டுக்கங்க அந்த இந்த குர்த்தியோட கோட் கூட வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஷிங்க் ஆகுது, ஃபேட் ஆகுது, அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே கிடையாதுங்க. அதுமாதிரி கோட்டும் நல்லா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் மெட்டீரியலில் கொடுக்குறாங்க. இந்த ஃபுல்லாக டாப் பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். இது நிறைய கலரில் வேணும், உங்களுக்கு சாய்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த குர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த குர்த்தியோட கோட் அண்ட் ப்ரைஸோட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குர்த்தி பார்க்கலாமா? ஸோ அடுத்தது நம்ம வாக்கு போகிற குர்த்தி பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் கலர் கோட் டைப்பில் கூட குர்த்தி. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியல். இது வந்து 6XL வந்து சைஸ் அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்திங்க அப்படின்னா 6XL சைஸ் தான் வாங்கியிருக்கேன், பட் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது எனக்கு. அண்ட் இது லென்த் பாருங்கள், ரொம்ப நல்லா லென்த் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஒரு கட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பிரிண்ட் போகிறதுக்கு எந்த பயமும் கிடையாதுன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி வித் மிரர் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி அண்ட் மிரர் ஒர்க் தான் வந்திருக்கு. அதே மாதிரி கோட் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து அட்டாச்சபிள் கோட், நம்ம தனியாக டிட்டாச் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரோப் கொடுத்துட்டாங்க. ரோப்பில் அழகாக இந்த குட்டியாக பால்ஸ்லாம் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கோட் மேலேயும் பார்த்திங்கன்னா டிசைன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி தான். இங்கே பாருங்கள் இந்த நெக் டிசைனு, அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக மிரர் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குர்த்தி பர்ஃபெக்டான குர்த்தின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஹேண்ட்ஸ் வந்து 3/4 ஹேண்ட்ஸ் கொடுத்து அங்கேயும் வந்து பார்டரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிங்க் ஆகிறது, ஃபேட் ஆகிறது, இல்லை பிரிண்டிங் போகிறது, இந்த பிரச்சனை எதுவுமே இந்த குர்த்தியில் இருக்காது. சூப்பரான குர்த்திங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த குர்த்தியோட கோடு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதோட ப்ரைஸும் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குர்த்தி பார்க்கலாமா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தா செட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஷால் பேண்ட்டோட வருது. ஸோ இதுதான் அந்த குர்த்தா செட். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 பேட்டர்ன் உங்களுக்கு ஷால் பேண்ட் அதே மாதிரி டாப் வருது. ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 3/4 ஸ்லீவ்ஸ் வருது. பேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த பெல் பாட்டம் பேண்ட் மாதிரி வருது. அதே மாதிரி இந்த ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒயிட் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே நெக்குக்கு வந்து ஒரு குட்டி நாட் மாதிரி கொடுத்து இங்கே ரெண்டு வந்து இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் பிரிண்டிங்கில் வித் பார்டரில் வந்து ஒரு குட்டி டிசைன் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து பிரிண்டிங் இருக்குது. ஸோ வாஷ் பண்ணால் பிரிண்டிங் போகுமா எனக்கு தெரியல, ஏன்னா நான் என்னது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ இது தீபாவளிக்காக வாங்கியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6XL 7XL சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் குர்த்தா செட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல சாய்ஸ்ன்னு சொல்வேன். அண்ட் இதில் வந்து ஒரு குட்டியூண்ட ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா பேண்ட்டு வந்து நீங்கள் அந்த லென்த்தை பார்த்துட்டு வாங்குறது பெஸ்ட்டு, இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ட் ஆகுமோ எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி சூப்பரான எக்ஸலண்ட்டான ஒரு குர்த்தா செட் இது. இதோட கோட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த குர்த்தி பார்க்கலாமா? ஸோ அடுத்த பார்க்க போகிற குர்த்தா பார்த்திங்கன்னா இந்த எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இருக்கிற குர்த்தா. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியல். ஸோ இது டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மேலே செஸ்ட் வரலையுமே ஒரு டிசைன் வரும், அங்கேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
அம்பரலா டைப்பில் ஒரு கவுன் மாதிரி வந்து கீழே பார்டர் கொடுத்து அங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு குர்தான்னு சொல்லலாம். இதை பிரிண்டிங்லாம் போகிறதுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாதுங்க, நல்லா வந்து லைஃப் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் வந்து 3/4 ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜுவல் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ ரயான் மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்வெட் நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த சிந்தடிக் அந்த பாலிஸ்டரை விட இது பெட்டரான ஒரு மெட்டீரியல்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ மோஸ்ட்லி அதை தான் அந்த ரயான் அண்ட் உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் காமிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ப்ளஸ் சைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 5XL 6XL சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட கோட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் அதோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் எந்த குட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இதை வாங்கணும், அதோட ரிவ்யூஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரூஅவுட்டாக ரிவ்யூஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரிவ்யூஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கரெக்டான உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சார்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 5XL வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த குர்த்தி பார்க்கலாமா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்குற குர்த்தி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாப் அண்ட் ஷால் காம்பினேஷன் இருக்கக்கூடிய குர்த்தி தான் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷால் அண்ட் டாப் மட்டும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பேண்ட் கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூவில் வந்து மேலே கோல்டு பிரிண்டட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல். நான் வந்து 5XL சைஸ் வந்து வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கு இதில் 6XL வரல அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஷால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க, பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஷால் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நெக்கிட்ட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டிசைன் கொடுத்து கீழே ஒரு டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கை வந்து 3/4 ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக வந்து உங்களுக்கு ஒரு குட்டியை வந்து ஃபோல்ட் மாதிரி கொடுத்து இது மேலே வந்து பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இதை வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். நான் வந்து இது ஜுபைதாவோட பர்த்டேக்கு நான் போட்டுட்டு போனேன். ஸோ அதை ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு போனேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி அயன் பண்ணதுக்கப்புறம் ஷிங்க் ஆகிறதோ ஃபேட் ஆகிறதோ பிரச்சனை கிடையாது. நான் சொன்னேன்லையே உங்களுக்கு கோல்டு பிரிண்டிங் இருக்கிறப்ப மட்டும் நீங்கள் பார்த்து வாஷ் பண்ணுங்கள். மிஷின் வாஷ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். இல்லை மிஷின் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிவர்ஸில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு வாஷ் பண்ணுறது பெஸ்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான குர்த்தின்னு சொல்லுவேன். இதோட கோட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த குர்த்திஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ப்ளஸ் சைஸில் வந்து இருக்கக்கூடிய குர்த்திஸை ரிவ்யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நார்மல் சைஸ் எல்லா இடத்துல அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் சைஸ் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி குர்த்திஸை ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் மீஷோ பற்றி கேள்விப்படுறீங்க அப்படின்னா மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கிளிக் பண்ணி மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஷாப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.